ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸில் 1.4 பார்த்துட்ருக்கோம். அதில் 8th சம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் இப்போ டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க அதை ரீட் பண்ணுற பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் செட்ஸ் ஆர் டிஸ்ஜாயிண்ட். ஆல்ரெடி நம்ம டிஸ்ஜாயின் என்ன பார்த்துருக்கோம். டிஸ்ஜாயின் என்னது, ரெண்டு செட் இருக்குது, ஒரு செட்டு இன்னொரு செட்டு, ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் போடும்போது காமனாக எதுவுமே இல்லைனா அதுக்கு பேர் டிஸ்ஜாயின். இதை நான் எப்போ சொல்கிறேன்னா, இந்த எக்ஸசைஸோட ஃபஸ்ட்டு வீடியோவில் எக்ஸசைஸ் 1.4 ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அதை ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டிஸ்ஜாயின் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அப்புறம் தான் நான் ஃபஸ்ட் சம்மே போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதீங்க, கீழே பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அது வரும், அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. டிஸ்ஜாயின் ஆனது ரெண்டு செட்டுக்கு இன்டர்செக்ஷன் போட்டால் அது வந்து எம்டி ஆகணும். ரெண்டுத்துக்கும் காமன் டேர்மே இருக்கக்கூடாது. ஸோ டயக்ராமாக வரைஞ்சால் எப்படி இருக்கணும், ஏவும் பியும் காமனாக கட்டே ஆகக்கூடாது, காமன் டேர்மே இல்லைனா அதுக்கு பேர் டிஸ்ஜாயின் செட்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ சம்ஸ் போடுவோமா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின் என்ன இருக்குது, ஏன்னு எடுத்துப்போம். லெட் ஏஸ் ஈக்குவல் டு கொஷினில் கொடுத்தது 1, 2, 3, 4 எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஷின்லேயே பி கொடுத்துருக்காங்க. பி என்னது, நானே பின்னு எடுத்துக்கிறேன், லெட்னே வச்சுக்கலாம் சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, கொஷின் ரீட் பண்ணுங்கள். எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் லைஸ் பிட்வீன் இன்க்ளூடிங் 4 அண்ட் இன்க்ளூடிங் 6. ஸோ நேச்சுரல் நம்பர் 4 இன்க்ளூட் ஆகுது, 6 இன்க்ளூட் ஆகுது, இப்படி இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷன் என்ன அவனே கேட்குறான், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து டிஸ்ஜாயின் கேட்குறாங்க. இதில் காமன் டேர்ம் இருக்கான்னு பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பி, காமனாக 4 இருக்கான் பாருங்கள், 4. இது டிஸ்ஜாயின்டா, டிஸ்ஜாயின்டான கண்டிஷன் நோ, இட் இஸ் நாட் டிஸ்ஜாயின், இட் இஸ் நாட் டிஸ்ஜாயின். பி ஒய் மீன்ஸ் டிஸ்ஜாயின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன் நல் செட்டாக இருக்கணும், இதுதான் டிஸ்ஜாயின் கண்டிஷன். இங்கே ஒரு எலமெண்ட் வருது. ஸோ இது டிஸ்ஜாயின் கிடையாது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், செகண்ட் சம் கொஸ்டின் மேலே இருக்கா, ஸோ பார்த்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து செட்டை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்னு எடுத்துக்கிட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஇஐஓயூ ஏன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு செட்டை வந்து பின்னு எடுத்துக்கிட்டேன், லெட்டுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. நம்ம தானே பேர் வைக்கிறோம், ஏன்னா அதில் பேர் கொடுக்கல. சிடிஇஎஃபா, சிடிஇஎஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி போடுங்க, என்ன வரும். இது எனக்கிட எதுவுமே காமனாக இல்லை, இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இல்லை, சிஇ இருக்குது, இ இல்லை, சிடிஇஎஃப் ஓகே, இ இருக்குது, இது இ காமனாக இருக்குது. ஸோ இ வந்து காமனாக இருக்குது, தேர்ஃபோர் இட் இஸ் ஆல்சோ நோ, இட் இஸ் நாட் அ டிஸ்ஜாயின்ட். டிஸ்ஜாயின்டான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட் அ டிஸ்ஜாயின்ட் அப்படின்னு போடும் சரிங்களா. ஓகே, இதுவும் டிஸ்ஜாயின் கிடையாது, ஏன்னா இன்டர்செக்ஷனில் ஒரு எலமெண்ட் வரும். ஸோ இவனும் வந்து டிஸ்ஜாயின்ட்டாக இருக்கவே முடியாது. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம் இங்கே போடுறேன் பாருங்கள். தேர்டுக்கு லெட்டன் பேர் வச்சுட்டு ஏன்னு வச்சுக்கலாம். ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஈவன் இன்டீஜர். ஈவன் இன்டீஜர்னால் 0 வரும், ப்ளஸ் 2 வரும், மைனஸ் 2 வரும், ப்ளஸ் 4 வரும், மைனஸ் 4 வரும், ப்ளஸ் டேர்ம் வரும், மைனஸ் டேர்ம் வரும். இன்டீஜர்னால் எல்லாமே சேர்ந்தது, அதாவது ப்ளஸ் 0 ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 2 மைனஸ் 2 இதெல்லாம் தான் இன்டீஜர்ஸ். நமக்கு ஈவன் சொன்னாலும் ப்ளஸ் 2 மைனஸ் 2 ரெண்டுமே ஈவன் தான், ப்ளஸ் 6 ஈவன் தான், மைனஸ் 6 ஈவன் தான். ஸோ அண்ட் ஸோ ஒன் போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பி என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஆட் இன்டீஜர். ஸோ ஆடுனா என்ன வரும், 1 வரும், மைனஸ் 1 வரும், 3 வரும், மைனஸ் 3 வரும், 5 வரும், மைனஸ் 5 வரும், அண்ட் ஸோ ஒன். இந்த ரெண்டு தம்பிக்கிட்டேயும் இவனா காமனாக இருக்கான், ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு எதுவுமே காமனாக இல்லை. ஸோ எம்டி செட். அப்போது இதுதான் வந்து எனக்கு டிஸ்ஜாயின்ட்டு சரிங்களா.